அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரிகமா கார்வா. 2020 இஸ் வெரி டஃப். உங்களுக்குலாம் 2020 எப்படி போச்சு ப்ரோ? 2020 ஹவ் வாஸ் யுவர் 2020? அப்படியே போயிருச்சு, இப்படி போயிருச்சு, எப்படியோ போயிருச்சு. சரி, 2020 மார்ச் வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ரூம் மொபைல் ஸ்க்ரீனில் இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், கரெக்டா? என்ன ப்ரோ தலையை தலையை ஆட்டுறீங்க, யார் ஃபோட்டோ பார்த்தீங்க? இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். 2020 மார்ச்சுக்கு அப்புறம் எல்லாமே ஜூம், எல்லாமே ஜூம், எதுக்குன்னே தெரில. ப்ரோ நீங்கள் வந்து ஜூமில் என்னென்ன கைண்ட் ஆஃப் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணீங்க ப்ரோ 2020? என்னென்ன கைண்ட் ஆஃப் மீட்டிங்ஸ்னா, டூ மார்க் கொஸ்டின், ஃபைவ் மார்க் கொஸ்டின், என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணீங்க? ஸ்க்ரம் கால்ஸ், ஆஃபீஸ் மீட்டிங்ஸ், டீம் மீட்டிங்ஸ். மீ ஆல்சோ பீங் எ ப்ராஜெக்ட் மேனேஜர், நான் என்னென்ன கைண்ட் ஆஃப் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? நீங்கள் சொல்லுங்கள் சும்மா, என்னென்ன கைண்ட் ஆஃப் மீட்டிங்ஸ்? ஒரு கெஸ்ட், கிளைண்ட் மீட்டிங்ஸ். நான் நாலு கல்யாணம் அட்டன் பண்ணேன், ஒரு 10 என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ணேன், என் ஒய்ஃப் சைடில் ஒரு வளகாப் அட்டன் பண்ணேன். பட் இதெல்லாம் தாண்டி 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காதுகுத்து அட்டன் பண்ணேன், காலையில் 4:30 ஜூம் காலில் காதுகுத்து. 4:30 குழந்தையோட காதை குத்திட்டாங்க, குழந்தை பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, காதை மட்டும் க்ளோஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்பாட்லைட் பண்ணி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி விட்டாங்க. நாங்கள் 100 பேர் ஜூம் காலில் உட்காந்து 20 நிமிஷம் ஒரு காது மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு அழகான காது, என்ன ஒரு அழகான கம்மல், என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஜூம் வெட்டிங்ஸ், நரேந்திர மோடி டிமானிட்டைசேஷன், டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ்லாம் பண்ணி பண்ண முடியாது, டிஜிட்டலைசேஷன் இப்போ ஜூம் வெட்டிங்ஸில் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக நான் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணேன் ஜூமில், 1 ஹவர் கல்யாணம் அட்டன் பண்ணி முடித்த உடனே ஜூம் சாட்லேயே ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், பே ஆஷ்யூலே எல்லா கியூஆர் கோடும் போஸ்ட் பண்ணாங்க. நானும் ஜிபே ஸ்கேன் பண்ணி ஒரு 2000 ரூபா மொய் வச்சு விட்டேன். வச்சு விட்டோடனே அவங்க அமௌண்ட் ரிசீவ்டு, அட்ரஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்னோட அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டேன், 20 மினிட்ஸில் வீட்டில் ஸ்விக்கியில் சாப்பாடு டெலிவரி பண்ணிட்டாங்க. வேற லெவல், வேற லெவல். அதுவும் எப்படின்னா ப்ரோ, ட்ரூ டிஜிட்டலைசேஷன், டேட்டா ட்ரிவன் டெலிவரி ஆஃப் ஃபுட், இஃபெல்ஸ் கண்டிஷன்லாம் போட்டு சாப்பாடு டெலிவரி பண்ணுறாங்க. நீ 2000 ரூபாய்க்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. நீ 1000 to 2000 வச்சிங்கன்னா உங்களுக்கு 1500 போன் மீல்ஸ். 1000 ரூபாய் கம்மியாக வச்சிங்கன்னா ஜிபேலே வணக்கம்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அதை மட்டும் அனுப்பிச்சி விட்டுறாங்க, அவ்வளோதான், போ உனக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஜூம். என் ஃப்ரெண்டுலாம் ஒரு நாய் ஜூமில் ஸ்விம்மிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டுருக்கான். டெய்லி காலையிலனா லேப்டாப் பக்கத்தில் ஒரு குண்டா செட்டியில் தண்ணியை தூக்கி வச்சுட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன். டே 10வது நாள் டைவிங் கிளாஸ் வரும் இடம் தவிர்வி இடம் எதுக்கடா அப்படின்னு கேட்டால், இல்லை மச்சான் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க மச்சான், அதான் சர்டிஃபைட் சுமாரே லிங்க்டின்ல அப்டேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் மச்சான், பிளடி ஐடி ஃபெல்லோ. அவன் போன வாரம் கொரோனா வேக்சின் போட்டு கார்பரேஷனில் கொடுத்த சர்டிஃபிகேட்டே லிங்க்டின்ல அப்லோட் பண்ணிட்டான். ஆக்சுவலாக சர்டிஃபைட் கோவிஷீல்டு வேக்சினேட்டர் கொய்யால, உனக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குன்னு போன வாரம் போட்டு விட்டாங்க. நான் அவன்கிட்ட கேட்டேன், எப்படிடா ஜூமில் எப்படிடா ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்காங்கன்னா, எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருக்காரு, எங்கள் ட்ரைனர் சொல்லியிருக்காரு, நீ வந்து ஸ்விம்மிங் பூலில் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே உங்கள் வீட்டு ஹாலில் இருந்தே பண்ணலான்னு சொல்லிட்டாரா அப்படின்னா. நான்லாம் ஸ்விம்மிங் பூலில் ஹாப்பியாக பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு பாட்டில் பியர் அடித்தா என் நீ அறியாமல் இறங்கி பிஸ் அடிப்பேன். அது எப்படி வீட்டில் ஹாலில் இருந்து பண்ண முடியும்னு எனக்கு தெரில. சரி, ஆனால் இந்த லாக்டவுன் 2020 எனக்கு நடந்ததுலேயே நல்ல விஷயம் என்னென்னா, டெய்லி காலையில் 6 மணிக்கு ஷார்ப்பாக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன் எவ்ரி சிங்கிள் டே. ஏன்னா என் பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்க ஆன்டி அங்குள்ள ஜூமில் சும்பா கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஆட ஆரம்பித்தாங்கன்னா ஃப்ளோரே தட 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 ஆடுது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் நாள் நாங்களாம் எர்த்குவேக்னு இறங்கி ஓடிட்டோம், அப்புறம் வந்து கூப்பிட்டு வந்து விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீட்டிங்ஸ், எல்லாமே ஜூம் மீட்டிங்ஸ், டெய்லி 10 மீட்டிங். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமோட ஸ்டார்டிங் ஃபேஸில் எல்லா ஆஃபீஸ்லேயும் என்ன வேலை செய்கிறது வீட்டிலருந்து அப்படின்னு தெரியாமல் தவிச்ச ஒரு குரூப் யார்? ஹெச்ஆர். அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, வெர்ச்சுவல் ஃபன் ஃப்ரைடே, வெர்ச்சுவல் பாட்லக். ஹவு கேன் அ பாட்லக் பி வெர்ச்சுவல்? கேமரா பக்கத்தில் வடா அப்படின்னு காமிச்சிட்டு சாப்பிடுறேன். பாவம், இன்றைக்கி எங்கள் டீமில் ஒரு பையன் வீட்டில் ரசம் சாதம், அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மைக் ஆனில் வச்சுட்டு ரசத்தை விட்டு உறிஞ்சிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெர்ச்சுவல் பாட்டில் எல்லாம் வெர்ச்சுவல். சரி, எங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ வி ஆல்சோ ஸ்டார்டட் ஸ்டாண்டப் காமெடி இன் ஜூம், ஷோ ஹேஸ் டு கோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டப் காமெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோடய ஃபஸ்ட்டு ஷோ, ஒரு ஷோ பண்ணோம், நல்லா போயிட்டு இருந்துச்சு, 20 மினிட்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு ஷோ. மிடில் பாயிண்ட் ஆஃப் த ஷோ, என்னோட பெஸ்ட் ஜோக்கர் சொல்லிட்டு பிளான் பண்ணேன், எல்லா ஆடியன்ஸ்லாம் சிரிக்க போகிறாங்க. ஒரு பாஸ் விட்டா பின்னாடி இருந்து ஒரு பாட்டி, ஏன் அந்த குப்பையை நாளைக்கு எடுத்து வெளியே விட்டுக்கலாம், ஏன் நிக்கிறது உள்ளே உள்ளே வைக்கணும், குப்பையாக போடுறீங்களான்ற மாதிரி எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில.
ஆனால் ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஜூமில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நான்லாம் ஒரு ஷோ பண்ணிகிட்ருக்கேன், ஷோ காமிச்சு ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க, சாப்பிட்றியா இல்லை பூச்சாண்டிட்டு பிடிச்சி கொடுக்கோ அப்படின்னு என்னை காமிக்கிறாங்க. நான் சரி காதில் கேட்காத மாதிரி பண்ணுவோன்னு கண்டினியூ பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். அண்ணே நிறுத்துங்க சார், 50 ரூபா கொடுத்து ஷோ கூப்பிட்டு வந்திருக்கேன் சாப்பிட மாட்டேங்கிறான் ரெண்டு திட்டு திட்டுங்க சார். என்ன பண்ணுறாங்க டே, என்னடா பண்ணுறீங்க மாதிரி. ஸோ ஐ டிசைடட் நம்ம வந்து இனிமேல் இந்த மாதிரி ஜூம்லாம் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்குலாம் ஷோ பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது. ஸோ வில் டூ கார்பரேட் ஷோஸ். நம்ம ப்ரைவேட் ஷோ ஏதாவது பண்ணுவோம். என் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், நான் சொன்னால் மச்சான் எங்கள் கம்பெனியில் ஆல் ஹேண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, ஹெச்ஆர்ட்ட பேசியிருக்கேன், நீ வந்து பர்ஃபார்ம் பண்ணு நாளைக்கு காலையில் 8 மணிக்கு அப்படின்னா 8 மணிக்கு அவனும் பல்லே வளர்க்க மாட்டான்டா. சரி ஜூமில் பல்ல வளர்க்காம சிரிச்சா நாரவா போகுது அப்படின்ட்டு ஐ வெண்ட் அண்ட் அட்டெண்டட். காலையில் 8 மணிக்கு அவங்க கம்பெனியோட சிஇஓ வந்து ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறார். எனக்குலாம் அவ்வளோ பெருமை, ஒரு கம்பெனியோட சிஇஓ பேசுகிற மீட்டிங்கில் நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமா அப்படின்னு அவ்வளோ பெருமையோடு அப்படியே உட்காந்துருக்கேன். ஆனால் அந்த சிஇஓ வாயிலிருந்து வந்தது ஃபுல்லாகவே இழவு. இந்த கொரோனாவில் நம்ம கம்பெனி சரியாகவே போகல, உங்களை பாதி பேர் 2 மாதத்தில் வேலையை விட்டு தூக்கிடுவோம், மீதி பேருக்கு 30% சேலரி கட் பண்ணிடுவோம், ஏய் இப்படி வார்ம் அப் பண்ணி கொடுத்தா நான் எப்படிடா காமெடி பண்ணுறது. சரி ஏதோ ஒன்று பண்ணி பிரேக் பண்ணணுன்னே சிஇஓ போனதுக்கப்புறம் ஹெச்ஆர் வந்தாங்க. ஹெச்ஆர் வந்துட்டு நம்ம கம்பெனி எம்ப்ளாயீஸ் 3 பேர் போன மாதம் இறந்துட்டாங்க, அவங்க குடும்பத்தினர்லாம் கூட கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க, எங்கள் தாத்தா கூட, ஸோ லெட்ஸ் டூ 2 மினிட்ஸ் ஆஃப் மவுன் ஆஞ்சலி ஃபார் த டிபார்ட்டட் சோல்ஸ் அப்படின்னாங்க. அப்சல்யூட் சைலன்ஸ். முடிஞ்ச உடனே இல்லை வந்து நவ் தேட் த மவுன் ஆஞ்சலி இஸ் டன் ஐ வெல்கம் ராம்குமார் டு டூ அண்ட் பெர்ஃபார்ம் ஜூம் காமெடி அப்படின்னே. அந்த ஷோ முடிச்சுட்டு வந்து என்னோடய காமெடி கெரியருக்கு நான் ஒரு 2 நிமிஷம் கண்ணீர் அஞ்சலி செலுத்துனேன்.